பாத யாத்திரை வந்து எரிமேலு வழியா அது 33வது வருஷம் தொடங்கிருக்கோம். சாமி சரணம், சுவாமி சரணமையம் இன்னைக்கு முதல் நாள் யாத்திரையை தொடங்கலாம். சாமி சரணம் நாங்க 33 பேர் வந்திருக்கோம். சாமி சரணம் 33வது வருஷம் பாத யாத்திரை 33 சாமி பாத யாத்திரை தொடங்கலாம். சாமி சரணம் சுவாமி சரணமையம் சரணமையப்பா. இந்த இடம் பேர் தலப்பார மலை. ஐயப்பன் முதல்ல கைப்பற்றின மலைன்னு இதை சொல்லுவாங்க. முதல் நாள் அன்று பேரூர் தொழில் உணவு தொழில் என்னம்மா ஐயாப்பா சொல்லுவான் என்ன சொல்லுங்க. சாமி சரணம் சாமி நமக்கு வந்து 33வது வருஷம் பாத யாத்திரை. காலையில் அன்னதானம் நாங்கள் வந்து இப்போ பேரூர் தொழில சாப்பிட்டுருவோம். சாமி சரணம் சாமி சரணமையா. சரணமையப்பா காலை கட்டி நோக்கி எங்களது பயணம் தற்போது செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பெருவழி பாதை சம்பந்தமான அனைத்து அப்டேட்டுகளும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ காலை கட்டி நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சாமி காலகட்டி நோக்கி பயணம் தொடர்பு கொண்டிருக்கிறது. காலகட்டி தற்போதைக்கு சாமி சரணமையப்பா. இஞ்சிபாறைக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஐயப்பர்களே வெயில் வந்து நல்லா அடிக்குது இன்னைக்கு. இஞ்சிபாறைக்கோட்டை கடப்பாறைக்கோட்டை 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 வெயில் எப்படி இருக்குது சாமி இன்னைக்கு? வெயில் பயங்கரம், வெயில் பயங்கரம். சாமி சரணம். அப்படியே வாட்ச் பண்ணிடுவாங்க. சாமி சரணம் சாமி சரணம். அடுத்தபடியாக சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம காலகட்டியை நோக்கி நெருங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய யாத்திரை வந்து இப்போ வந்து காலகட்டி மதியம் வந்து அன்னதானம் சரியா தயார் பண்ணி அன்னதானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். சாமி சரணம் சாமி சரணம். மண்டே குழக்கு ஃபுல்லாக போடலை. ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக போட முடியுமா? 44 கிலோமீட்டர் எடுக்க முடியுமா? ட்ரோன் வாங்கியிருக்கணும். ட்ரோன் வாங்கி முன்னாடி பறக்கணும். சுவாமி சரணமையப்பா. இப்போது இஞ்சிப்பாறை தலப்பாறைக்கோட்டை தலப்பாறைக்கோட்டையா தலப்பாறைக்கோட்டை வந்திருக்கிறோம். தலப்பாறை மலை முதல்ல ஐயப்ப சுவாமி தவம் இருந்த இடமாக சொல்லப்படுகிறது. எல்லாம் எடுத்து ஒருத்தி யூடியூப்ல ஒரு சில செகண்டுக்கு சேவ் பண்ணி வச்சு எல்லாம் போட்டாச்சு. ஆமாம் வார்த்தைகள் அதுக்கப்புறம் என்னென்ன பேசணும் எல்லாம் சொல்லிட்டு அதை மியூட் பண்ணிக்கலாம் வார்த்தைகளா. சுவாமி சரணமையப்பா. சுவாமி காலகட்டி ரீச் பண்ணிட்டோம். எங்களுடைய யாத்திரையில் சரியாக 12 மணி உச்சி வெயிலில் நடந்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த ஐயப்பனோட அருளால் யாத்திரை இதுவரைக்கும் சுமூகமாக போயிட்டு இருக்கு. ஐயப்பனை கண்டு வந்துடுவோம். சுவாமியே சரணமையப்பா. காலகட்டி சிவன் பார்வதி டெம்பிள் இவன் வந்துட்டு இருக்கிறது. சபரிமலா சபரிமலா பெருவழி பாதையில்
பார்ப்போம். வாங்க சுவாமி காலகட்டி சிவன் கோவில் சிவன் பார்வதி டெம்பிள் பார்க்கலாம். சுவாமி சரணம் ஐயப்பா ஆலகட்டி சிவன் கோவில் சுவாமி சரணம்.